அன்பிற்கு இனியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆற்றலும் மகா ஆச்சரிய அன்னையின் அரவணைப்பும் பரிந்துரையும் உங்கள் உள்ளங்களில் இல்லங்களில் தங்க நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். பொது காலம் 11வது ஞாயிறு நற்செய்தி பகிர்வுக்குள் உங்களை பாசத்தோடு அழைக்கின்றேன். இந்த ஞாயிறு தந்தையர் தினம். நம்முடைய தந்தையர்கள் அனைவருக்கும், இந்த காணொளியை காணுகின்ற தந்தையர்கள் அனைவருக்கும் மனதாதர தந்தையர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அப்பா, அவனுக்கு ஒரு மகன். மகன் சின்ன வயதிலே திருட கற்றுக்கிட்டான். ஒரு நாள் உட்காந்து பென்சில் எழுதிட்டு இருந்தான். அவங்க அப்பா பார்த்தார், அந்த பென்சில் அவனுடையது கிடையாது, இது யாருடைய பென்சில் எழுதுறான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டார். அப்படின்னு சொன்னா, அப்பா இந்த பென்சிலை என் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாப்பான்னு சொல்லி. ஆனால் சொல்லும் போதே கண்ணை பார்த்தா கண்ணு போய் சொல்லிச்சு. உடனே தர தர எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் அந்த பென்சிலை யார்கிட்டருந்து எடுத்தான் அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த மாணவன்ட்டையும் அங்கே இருக்க ஆசைட்டையும் மனதாக மன்னிப்பு கேட்டு என்னை என் பையன் திருட மாட்டான்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டு வந்து, இதான் உன்னை கடைசி வாணி, இன்மணி திருடனா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், பயங்கர கோவப்படையும் அடித்து வெளுத்துவேன்னு சொல்லி சொன்னார். கொஞ்ச நாள் போச்சு. கையில் அவன் கொஞ்சம் சாக்லேட் வச்சுருந்தான். ஏதுடா இவ்வளோ சாக்லேட்ன்னு சொல்லி அவங்க அப்பா அவனை கேட்டார். அப்போ அவன் சொன்னான், இந்த மூடியில் பெட்டி கடைக்காரர் இருக்காரு, அந்த பெட்டி கடைக்காரர் எனக்கு கொடுத்தாருப்பான்னு சொல்லி. அப்போ கண்ணை பார்த்தார், கண்ணு போய் சொல்லிச்சு. உடனே தர தரன்னு எடுத்துகிட்டு போய், இந்த பெட்டி கடைக்காரர் நீங்கள் கொடுத்தீங்களாம் கேட்குற பொழுது, இந்த பெட்டி கடைக்காரர் சொன்னார், அந்த சாக்லேட் இருந்து அந்த பாட்டிலே காண சாரன்னு சொல்லி இவன் ஆட்டியை போட்டு வந்துட்டான். அவர்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டு அதற்கான பணத்தை கொடுத்து விட்டு அவனை தர தரன்னு வீட்டுக்கு எடுத்து வந்து, இதான் உனக்கு கடைசி வாணி, இனிமேல் திருடுனா நான் உன்னைய ஒன்றே விடுவாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கல்யாணத்துக்கு அவனும் அவன் மகன்லாம் போயிருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவன் மகன் கையில் செல்ஃபோன் வச்சுருந்தான். ஏதுடா செல்ஃபோன் சொல்லி அவன்கிட்ட கேட்க அவன் சொன்னான், அப்பா அந்த அங்கிள் எனக்கு கொடுத்தான்னு சொல்லி. அவன் உண்மையிலே அந்த அங்கிள்கிட்ட இருந்து செல்ஃபோனை திருடி இங்கே கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தான். உடனே அந்த செல்ஃபோனை அந்த அங்கிள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு அந்த கல்யாணத்துலேருந்து அவனை தர தர இழுத்துட்டு வந்து ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி ஒரு கம்பை வச்சு அவனை அடிக்க ஆரம்பித்தார். அவரை அடிக்க முடியல, அந்த கம்பை கீழே போட்டுட்டு அந்த பையன் அந்த அடி வாங்கி அழுதானோ இல்லையோ, இவர் இன்னொரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார். என் மகன் ஏன் இப்படி ஆயிட்டான், திருடன் ஆயிட்டானே, என் வளர்ப்பில் நான் எங்கே கோட்டையை விட்டேன் என்று சொல்லி கண்ணீர் மல்க அழ ஆரம்பித்தார். அப்புறம் அந்த பையனும் பெரியவன் ஆயிட்டான். அவங்க அப்பா இறந்துட்டாரு. இறந்து ஒரு மூணு நாள் கழிச்சு எல்லா உறவினர்களும் போயிட்டாங்க. அப்போ அந்த பையன் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தான், அம்மா உனக்கு தெரியுமா நான் எப்போ திருடதை விட்டேன் சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது, அம்மாவுக்கு தெரியும் அந்த கல்யாணத்துக்கு அன்னைக்கு அடி வாங்கினது, அந்த அடி வாங்கின அன்னைக்கு விட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குற பொழுது, அப்பா அடித்தது உனக்கு ரொம்ப வலித்ததா என்று சொல்லி அவங்க அம்மா அந்த மகனிடம் கேட்குற பொழுது அந்த மகன் சொன்னான், அம்மா அப்பா அடித்தது வலிக்கலை, அப்பா அழுதது வலித்தது, அவங்க கண்ணீர் எனக்கு வலித்தது, அன்னைக்கு நான் விட்டுட்டேன் திருடர் பழக்கத்தை என்று சொல்லி அந்த மகன் சொன்னான். இதுதான் ஒரு தந்தையுடைய வேல்யூ. ஒவ்வொரு மகன் மகள் வளர்ச்சியில் தந்தையின் பங்களிப்பு, தந்தையின் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு உறவு ஒரு எமோஷ்னல் பாண்டா, ஒரு உணர்வு பூர்வமான ஒரு இணைப்பாக இருக்கும். அதனால் அம்மா அதில் ஸ்கோர் பண்ணி போயிடுவாங்க, அம்மாவுடைய உறவு அதில் ஸ்கோர் பண்ணி போயிடும். ஆனால் அப்பா ரொம்ப உணர்வை வெளிப்படுத்த மாட்டார், ஒரு ஜடம் மாதிரி இருப்பார். அதனால் அது ஒரு மேம்போக்கான ஒரு கண்டுக்கிடாத ஒரு உறவாக தந்தை மகன் தந்தை மகள் உறவு இருக்கும். அம்மா தோசை மாதிரினா அப்பா தோசைக்கல் மாதிரி. தோசையை சாப்பிடும்போது எவ்வளோ மொறு மொறுன்னு சாஃப்டாக, எவ்வளோ மெலிசாக, எவ்வளோ ருசியாக இருக்குன்னு சொல்லி பாராட்டுவோம். ஆனால் அந்த ருசிக்கு காரணம் அந்த தோசைக்கல் அங்கே அனலில் வெந்து அந்த அனலில் இருக்கிற உஷ்ணத்தால் அந்த தோசை நல்ல ஒரு சுவையான தோசையாக மாறுது. அதனால் அம்மாவுடைய அன்பை நம்ம ருசிக்கிறோம்னா அப்பா வெளியே பல்வேறு அனல் போன்ற அவமானங்களை தாங்கிக் கொள்வதால் பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக பல்வேறு அவமானங்களையும் பல்வேறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்வதால் தான் இன்னைக்கு ஒரு குடும்பமும் நல்ல குடும்பமாக உறவுகள் நல்ல உறவுகளாக இருக்கிறது. எனவே ஒவ்வொருடைய தந்தையின் பங்களிப்பு குழந்தை வளர்ப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தந்தை இல்லாத குடும்பமும் தந்தைகள் இல்லாத சமூகமும் ஒரு நல்ல
வளர்ச்சியுள்ள ஆரோக்கியமான குடும்பமாகவோ ஆரோக்கியமான சமூகமாகவோ இருக்க முடியாது. ஒரு குடும்பத்தின் முக்கியமான வளர்ச்சிக்கு தந்தைகள் அவசியம். ஆனால் இன்னைக்கு தந்தையருடைய இருப்பும் முக்கியத்துவம் குறைஞ்சு கொண்டே இருக்கிறது. ஒரு பையன், அவனுக்கு மைனானா ரொம்ப பிடிக்கும், அவன் மைனாவை ஒரு கூட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தான். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்னா ஃபஸ்ட்டு அவன் கூண்டில் போய் மைனாவை பார்ப்பான், அதுக்கு சாப்பாடு போடுவான், தண்ணி ஊற்றுவான், அப்புறம் கிரிக்கெட் போட்டு எடுத்துட்டு விளையாட போயிடுவான். ஒரு நாள் அவங்க அம்மா பார்க்குற அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற மைனா செத்து போச்சு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, பையன் வந்தோன்னா மைனா எங்கன்னு கேட்பானே, உட்காந்து ஆள ஆரம்பிச்சுவானே என்று சொல்லி அவன் எப்படி மைனா இறந்து போடுறது சொல்கிறது சொல்லி நெஞ்சு படப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்கூல் முடிஞ்சு நேர பையன் வந்தான். ஆனால் அவன் மைனா கூண்டுக்கிட்ட போல அன்னைக்குன்னு பார்த்து அவன் பேட்டை எடுத்துக்கிட்டு அவன் விளையாட போனான். அப்போ அம்மா கொஞ்சம் ஒரு சன்னமான மெதுவான சத்தத்தில் சொல்கிறாங்க, தம்பி மைனா செத்து போச்சுடான்னு சொல்லி. அவன் கண்டுக்கல, அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா கண்டுக்காமல் போகிறான், மைனா செத்து போச்சு சொல்கிறேன் கண்டுக்காமல் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கிரிக்கெட் விளாட போயிட்டான். விட்டுட்டாங்க. கிரிக்கெட் விளாண்டுட்டு நேராக அவன் மைனா கூண்டுக்கிட்ட வந்தான். மைனா பார்த்தா மைனா இல்லை, ஓட உட்காந்து அழ ஆரம்பிச்சான். ஏன்டா அழுறேன்னு சொல்லி அம்மா கேட்டாங்க. அம்மா மைனா செத்து போச்சுமா, மைனா செத்து போச்சுமான்னு சொன்னான். அழுதான். அப்போ அம்மா சொன்ன, டே நான் அதுதான்டா சொன்னேன், நீ ஸ்கூல் விட்டு வந்தவொடனே மைனா செத்து போச்சுன்னு நீ கண்டுக்காமல் போயிட்டேன்னு சொல்லி கேட்குற பொழுது அவன் இந்த பையன் சொல்ற, நீ மைனா செத்து போச்சு நான் சொன்னேன், என் காதல நைனா செத்து போயிட்டார்ல கேள்விப்பட்டேன் என்று சொல்லி அந்த பையன் சொன்னான். இன்றைக்கி அப்படித்தான் நைனாக்களாக அவங்களுடைய இருப்பே பெருசாக எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு நெருடலான ஒரு டிஸ்டர்பிங்கான ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி நமக்கு நிறைய பேர் தந்தையரோடு இருக்கிறது. அதை தாண்டி நம் தந்தையர்களை நாம் போற்ற வேண்டும். ஒவ்வொரு நல்ல தந்தையராக எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி நற்செய்தி மிக ஆழமாக இன்றைய வாசகங்கள் மிக ஆழமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் வாசித்தோம்னா, யாவே இறைவன் எப்படி தந்தையாக இருக்கிறார் தன்னுடைய மக்களுக்கு, இஸ்ராயேல் மக்களுக்கு. அவரே சொல்கிறார் மோசேயை பார்த்து, நான் என் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து, எப்படி ஒரு தந்தை தன் மகன் மகள் ஆபத்தில் இருக்கிற பொழுது அந்த ஆபத்தை எதிர்கொண்டு அந்த ஆபத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை விடுவிக்கிறார்களோ, அதே போல நான் உங்களுடைய எகிப்திலிருந்து விடுவித்து கழுகு சிறகுகளை தன்னுடைய பிள்ளைகளை தாங்கி வருவது போல உங்களை பாதுகாத்தேன், தாங்கி வந்தேன் என்று சொல்லிவிட்டு தந்தையக்குரிய கண்டிப்போடு தன் மக்களை பார்த்து சொல்ல சொல்கிறார், நீங்க ஒவ்வொருவரும் என் வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கை மக்களாக நீங்க வாழ்வீர்கள், ஆனால் என்னுடைய உரிமை சொத்தாக நீங்கள் மாறுவீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் ஒரு தந்தைக்குரிய கண்டிப்போடு அழைப்பு விடுக்கிறார். இந்த முதல் வாசகம் நமக்கு எதை உணர்த்துகிறது சொன்னால், எப்படி தந்தை கண்டிப்புள்ளவராக இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை எதற்கு வழிகாட்ட வேண்டும், எப்படி கேர் ஃப்ரெண்டிங் தன்னுடைய பிள்ளைகளை செய்வது என்று சொல்லி ஒரு கண்டிப்பான தந்தையை நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்னைக்கு ரெண்டாம் வாசத்தில் பார்க்குறோம், இப்படி கண்டிப்பான தந்தை தன்னுடைய நியமங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், தன்னுடைய குரலுக்கு செவி சாய்க்க சொல்லுகிறார். ஆனால் பிள்ளைகள் வேற குரலுக்கு செவி சாய்த்து தன் தந்தையை விட்டு வெளியிடுகிற பொழுது கண்டிப்பான தந்தை கண்டிப்பாக மட்டும் இல்லாமல் கருணையோடு அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்காக தன்னையே தியாகம் செய்கின்ற, தன் மகனையே தியாகம் செய்கின்ற ஒரு அப்பாவாக இறை தந்தை இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டுகிறது. பவுலே அழகாக சொல்கிறார், நாம் நீதிமான்களாக இல்லாவிட்டாலும் நேர்மையானவராக இல்லாவிட்டாலும் பாவிகளாக இருந்தால் கூட இயேசு கிறிஸ்து நமக்காக தன் உயிரை தந்தார். ஒரு தந்தையின் தியாகத்தை இந்த இரண்டாம் வசனம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய நற்செய்தி நாம் வாசிக்கிறோம், இயேசு அந்த மக்களை பார்க்கிறார், ஆயனில்லா ஆடுகளைப் போல அவர்கள் இருப்பதை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டார். ஒரு தந்தைக்குரிய பரிவு, தந்தைக்குரிய இரக்கம், அந்த மக்கள் படுகிற வேதனைகள் துன்பங்கள் அவங்க சுமக்கிற நுகங்கள் பாரங்களை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். அந்த பரிவு கொண்டதோடு மட்டும் இயேசு நின்று விடாமல் தன்னுடைய பரிவை தொடர்ந்து மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி 12 பேரை அப்போஸ்தலர்களாக தந்த சீடர்களாக நியமித்து கருணையின் பணியை எடுத்துச் செல்ல அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். முதல் வாசகம் தந்தையினுடைய கண்டிப்பை, இரண்டாம் வாசகம் தந்தையினுடைய தியாக அன்பை, மூன்றாவது வாசகம் தந்தையினுடைய கருணையை பரிவை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்னைக்கு நம்ம நல்ல தந்தையர்களாக நல்ல அப்பாக்களாக இருக்கணும், என்ன செய்யணும்?
மூன்று செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். நல்ல அப்பாவா இருக்கணும்னா முத நம்ம செய்ய வேண்டியது இறை தந்தையிடம் நம்ம வரணும், இறை தந்தையிடம் நாம் தங்கணும், இறை தந்தையோடு நம்ம இருக்கணும், ஜெபிக்கணும். இன்றைய முதல் வாசகத்துல மோயிசன் அவர் முதுபெரும் தந்தை, இஸ்ரேல் மக்களின் தந்தை, அவர் என்ன செய்யறார்னா மலை மீது ஏறி இறை தந்தையோடு தனித்திருக்கிறார், அவரோடு ஜபத்தில் இருக்கிறார், அவருடைய குரலை அவர் கேட்கிறார். அந்த தங்குதல் நமக்கு தேவை. அதே போல இயேசு தன் தந்தையோடு அடிக்கடி தனித்திருக்கிறார், ஜபத்தில் ஈடுபடுகிறார். தந்தை அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். லூக்காஸ் நற்செய்தியை பொறுத்தளவுல இயேசு பேசியதாக பதிவு செய்யப்பட்ட முதல் வார்த்தை லூக்காஸ் 2:49, என் தந்தையின் அலுவல்களில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி. அதே போல அவர் லூக்காஸ் நற்செய்தியில இயேசு பேசியதாக பதிவு செய்யப்பட்ட கடைசி வசனம் லூக்காஸ் 23:46, தந்தையே உமது கரங்களில் எனது ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. ஆக முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் தந்தையிலே ஆரம்பித்து தந்தையிலே முடிகிறது. யோவான் 14:11, தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருக்கிறேன் என்று சொல்லி தந்தைக்கும் அவருக்குள்ள உறவை ஆழமாக எடுத்திருக்கிறார். யோவான் 4:34, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே, அவர் எனக்கு கொடுத்த வேலையை செய்வதுதான் எனக்கு உணவு என்று சொல்லி, என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். எனவே தந்தைக்கும் அவருக்குமான உள்ள உறவு ரொம்ப ஆழமாக இருக்கிறது. ஆனால் தான் அவர் மற்றவர்களுக்கு தந்தையாக மாறினார். அதே போல நீ நச்சியதுல இயேசு தன் சீடர்களை அனுப்புவதற்கு முன்னால், அவர்களை தந்தையர்களாக அனுப்புவதற்கு முன்னால அவர் தன்னிடம் கூப்பிட்டு அந்த தந்தையர்கள் அந்த சீடர்கள் அவர் கூட இருந்து அதை உள்வாங்கி கொண்டு அப்புறம்தான் வெளியே போறாங்க. எனவே நாம் நல்ல அப்பாக்களாக நல்ல தந்தையர்களாக இருக்கணும் ஆசைப்பட்டோம்னா முதல் நம்ம இறைவன்கிட்ட வரணும், இறைவன்கிட்ட தங்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவரோடு நேரம் செலவழிக்கணும், ஜபத்தில் ஈடுபடுகிற பொழுது ஒரு நல்ல தந்தையாக ஒரு நல்ல அப்பாவாக நம்மால் இருக்க முடியும். இரண்டாவதாக ஒரு நல்ல அப்பாவாக தந்தையாக நம்ம மாறணும்னா நம்ம செய்ய வேண்டியது இறை தந்தையின் அழைப்பை உள்வாங்கி அதை வாழ்க்கைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தணும். இறை அழைத்தல் என்ன? இன்றைய முதல் வாசம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, யாவே இறைவன் தன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றார், என் வார்த்தைகளை கேட்டு என் உடன்படிக்கை நீங்க வாழ்ந்தாங்கன்னா நான் உங்களை எப்படி மாத்துவேன்னா குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் நீங்க மாறுவீர்கள் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆக நான்கு விஷயங்கள், வார்த்தையை கேளுங்க, உடன்படிக்கை வாழுங்க, குருத்துவ அரசாக மாறுங்க, தூய மக்களினமாக நீங்க வாழுங்க என்று சொல்லி நான்கு அழைப்பு மக்களுக்கு கொடுக்கிறார். அதே போல இயேசு இந்த நச்சியில மூன்று அழைப்பை கொடுக்கிறார். என்ன செய்யறார்னா முத வந்து இறையரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி நச்செய்தி பணி ஆற்றல் என்று சீடர்கள் களை கொடுக்கிறார். ரெண்டாவது நலம் தருகிற பணியை, ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ண சொல்றார். நலம் குன்று நலமாக்க, இருந்தவர்களை உயிர்ப்பிக்க, தொழு நோயை குணமாக்க, சாத்தான்களை விரட்ட என்று சொல்லி நான்கு நலம் தரும் பணிகளை செய்ய அழைப்பு கொடுக்கிறார். மூன்றாவது விடுக்கிற அழைப்பு, நீங்க பெற்றுக்கொண்ட கொடை கடவுள் கொடுத்த பரிசு, நீங்க கொடையாக பெற்றுக்கொண்டேன் அதில் கொடையாக கொடுங்கள் என்று சொல்லி தாராள உள்ளத்திற்கு அழைப்பு விடுக்கிறார். முதல் வாசக அழைப்பையும் நற்செய்தி அழைப்பையும் ஒன்னா சேர்த்து நினைச்சு பார்க்கணும்னா ஒவ்வொரு அப்பாவும் ஒரு குருவாக மாற அழைக்கப்படுகிறார். குருனா என்ன? எப்படி மோயிசன் இன்றைய முதல் வாசகத்துல கடவுளுக்கு முன்னாக மக்களுடைய பிரதிநிதியாக, மக்களுக்கு முன்னதாக கடவுளுடைய பிரதிநிதி அணைக்கிறாரோ, ரெண்டு பேரையும் இணைக்கிற பாலமாக இருக்கிறாரோ, எப்படி இயேசு மக்களுக்கு முன்னாக இறை தந்தையின் பிரதிநிதியாக, அதே போல இறைவனுக்கு முன்னான மக்களுடைய பிரதிநிதியாக நிற்கிறாரோ, ஒரு ஹை பிரீஸ்டா நிற்கிறாரோ, அதே போல ஒவ்வொரு அப்பாவும் ஒரு குருவாக மாறணும். குருவாக மாறணும்னா சாமியார போன தேவையில்லை, பணி குருத்துவத்தில் ஈடுபட வேண்டும் என்று தேவையில்லை. ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற மனிதனும் பொது குருத்துவத்திலே பங்கு பெறுகிறான். அப்படி பொது குருத்துவத்தில் பங்கு பெறுகிற குருவாக இருக்கிற பொழுது அந்த நற்செய்திய நலம் தருகிற அந்த விடயங்களை தாராள மனசு நம்ம முதல்ல உள்வாங்கி கொள்ள வேண்டும். நமக்குள்ள சில நலம் குன்றிய விஷயங்கள் இருக்கிறது, நமக்குள்ளையும் செத்து போன விடயங்கள் இருக்கிறது, நமக்குள்ளையும் தொழுநோய் அதாவது அசுத்தமான விஷயங்கள் இருக்கிறது, நமக்குள்ளையும் தீய ஆவிகள் இருக்கிறது, அதையெல்லாம் வெளியேற்றினா தான் நலம் தருகிற பணியில ஈடுபட முடியும். ஒரு அப்பா இருந்தாரு, மகனை கூப்பிட்டு சொன்னார், டே அங்க இருக்கிற பாருக்கு நீ போக கூடாதுன்னு சொன்னாரு.
அவன் கேட்டான், ஏன் பா போகக்கூடாது கேட்டான். அப்படி அங்கே போனால் அது அசுத்தமான இடம்டா, தண்ணி அடிச்சு ஆட்டம் போட்டுட்ருப்பாங்க. அங்கே இருக்கிற பெண்கள் அரைகுறை ஆடையோடு அரை நிர்வாணமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீ பார்க்கக்கூடாதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும்டா, ஆனால் நீ அங்கே போகாத, நான் கண்டிஷனாக சொல்கிறேன் என்று சொல்லி அப்பா அந்த மகன்கிட்ட சொன்னார். மகனுக்கு உடுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு, காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் உண்மையிலே அந்த பாருக்கு போயிட்டான். அங்கே பாருக்கு போய் அவன் அங்கே தண்ணியை வாங்கிட்டு உக்காறான். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு அவங்க அப்பா சொன்னது உண்மைன்னு. அவங்க அப்பா என்ன சொன்னார், நீ பார்க்கக்கூடாத பாப்பாடாச்சு சொன்னார். அவன் பார்க்கக்கூடாதவை பார்த்தான். அது என்னன்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கான் தண்ணி அடிச்சுட்டு இருந்தான். எனவே நாம் நலம் தருகிற விடயங்களை நமக்குள்ளே உள்வாங்காட்டினா, நம்ம நலம் தருகிற மனிதராக, நலம் தருகிற அந்த பணியையோ நச்சீதி பணியையோ தாராளமாக இருக்கிற பணியோ செய்ய முடியாது. முதல்ல நம்ம அதை உள்வாங்கி வாழ்க்கை படுத்தணும். மூன்றாவதாக, ஒரு அப்பா ஒரு நல்ல அப்பாவாக, ஒரு தந்தை நல்ல தந்தையாக இருக்கணும்னா, இறை தந்தையின் நீட்சியாக நம்ம மாறணும், வாழணும். இறை தந்தையின் நீட்சினா என்ன? இறை தந்தையுடைய நல்ல பண்புகளை நம் உள்வாங்குகிற மனிதராக ஒவ்வொரு அப்பாவும் மாறணும். இன்னைக்கு வாசகர்கள் மிக தெளிவாக இறை தந்தையின் பண்பு நம்ம கடுப்படுத்துகிறது. எப்படி இறை தந்தை கண்டிப்புள்ளவராக, என்ன செய்யணுமோ அதை தெளிவாக தன் மக்களுக்கு வெளிப்படுத்துவராக இருந்தாரோ அந்த கண்டிப்பை உள்வாங்கணும். ரெண்டாவது, இறை தந்தை எப்படி தியாக அன்போடு தன்னையே தனது மக்களுக்காக தந்தாரோ அதே போல அந்த தியாக அன்பை உள்வாங்க வேண்டும். மூன்றாவது, ஆயிரநில ஆடுகளைப் போல இருப்பதை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டாரோ அந்த பரிவை, இப்படி பரிவை தியாக அன்பை கண்டிப்பாக இருத்தலை உள்வாங்கி கொண்டு அந்த இறை தந்தையைப் போல, இயேசுவைப் போல, இறை தந்தை நீட்சியாக, இயேசுவின் நீட்சியாக ஒவ்வொரு அப்பாவும் மாறணும். இன்றைய வாசகங்கள் ஒரு தந்தை எப்படி இருக்குன்னு அழகாக சித்தரிக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் இறை தந்தை அந்த மக்களை போய் தேர்ந்தெடுக்கிறார். அந்த மக்கள் ஒரு பெரிய அரசாகவோ இல்லை வலிமை வாய்ந்த அரசாகவோ செல்வத்தில் மிகுந்த அரசாக அவங்க கிடையாது. அவங்க அடிமைத்தனத்தில் உழன்று கொண்டிருந்த சாதாரண மக்களை அவர் தெரிந்தெடுத்து தனது உடன்படிக்கையின் மக்களாக அவர் மாற்றுகிறார். அவங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. அதே போல் இயேசு இன்றைய நச்சியில் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கிற பொழுது அனுபவம் வாய்ந்தவர்களையோ அறிவு தெளிந்தவர்களையோ செல்வத்தில் மிகுந்தவர்களை தேர்ந்தெடுக்கல, மாறாக எளிய மக்களை, ஏழை மக்களை, அறிவு நிறையா இல்லாத மக்களை தான், சாதாரண மக்களை தெரிந்து கொண்ட மக்களை அவர் வலுப்படுத்துகிறார். இதுதான் இன்று ஒவ்வொரு தந்தைக்கும் தேவையான ஒன்று. ஏன்னா இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கேன், என் மகன் சரியில்லை, என் மகள் சரியில்லை, சொன்ன பேச்சு கேட்குற கிடையாது, அவன் இஷ்டத்துக்கு அடையிறான், இஷ்டத்துக்கு அடையிறான் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இறைவன் அங்கலாய்க்கவில்லை, அந்த மக்களை பார்த்து அங்கலாய்க்கவில்லை. ஏசு தன்னுடைய சீடர்களை பார்த்து அங்கலாய்க்கவில்லை, மாறாக இறைவனும் சரி இயேசுவும் சரி தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு தெளிவாக திரும்ப திரும்ப சொல்கிறார்கள், இதை செய் செய் என்று சொல்லி இறைவன் சொல்கிறார், என் வார்த்தையை கேளு, என் உடன்படிக்கை மக்களாகிற தூய மக்களாகிற என்று சொல்லி, என்ன இறைவன் தன் மக்களிடமிருந்து எதிர்பார்க்கிறாரோ அது திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்பவராக இருக்கிறார். அதே போல் இயேசு தன் சிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு நல்ல லீடராக இருக்கிறவன், நல்ல கோச்சாக இருக்கிறவன் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு கீழே இருக்கிறது என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்லுகிற பொழுது, திரும்ப திரும்ப அவர்களுக்கு உணர்த்துகிற பொழுது, அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ அதை செய்ய ஆரம்பிப்பார்கள். அந்த குவாலிட்டியில் வளர ஆரம்பிப்பார்கள். இதற்கு பேர் தான் கலாட்டே எஃபெக்ட் என்று சொல்வார்கள். இது உளவியல் மட்டும் கிடையாது, இதைத்தான் இறைவன் தன்னை மக்களுக்கு செய்தார், இதைத்தான் இயேசு தன் மக்களுக்கு செய்தார், இதைத்தான் ஒரு அப்பா தன் பிள்ளைகளுக்கு செய்தார். திரும்ப 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 தன் பிள்ளைகளிலிருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ, எந்த நல்ல விடயங்களை எதிர்பார்க்கிறாரோ திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஒரு நாள் அது கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே இறை தந்தை போல ஒவ்வொரு அப்பாவும் நல்ல அப்பாவாக இருக்க ஆசைப்பட்டாங்கன்னா, இறை தந்தைகிட்ட வந்து அவரோடு இருந்து ஜெபித்து இறை தந்தையின் பிரதிபலிப்பெல்லாம் மாறுகிறார். ரெண்டாவதாக, இறை தந்தையின் அழைப்பை ஏற்று உள்வாங்கி அந்த அழைத்திலே வாழ்க்கைப்படுத்துவராக. மூன்றாவது, இறை தந்தை நீட்சிகளாக, இறை தந்தையின் பண்புகளை உள்வாங்கி அவருடைய நீட்சிகளாக மாறுகிற பொழுது நல்ல அப்பாவாக இருக்க முடியும், நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும், நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும். எனவே இந்த நாளில் நம்ம அப்பாக்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் அவங்க அப்பாக்களுக்காக அவரிடம் சென்று அவருடைய ஆசீர் வாங்கி அவருடைய தந்தை எதிர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவரும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிப்பார். ஆமீன்.